மனிதருடைய பேரவையுடைய தீர்மானத்துக்கு பிறகு எந்த வகையிலும் தண்டிக்கப்படக்கூடாது என்று தாங்கள் ஒரு பாராளுமன்றத்திலே சட்டம் கொண்டு வந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்று அவர் ஏற்றுகிறார்கள். அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்றால் எதற்காக, அவர்கள் என்ன பயம்? மனிதரை பேரவை நிறைவேற்றப்பட்ட சட்டங்கள், மனிதரை பேரவை தீர்மானங்கள் தான் அதுக்கு காரணம். நீங்க அப்படி அதை யோசித்து பாருங்கள், ஆராய வேண்டும் நாங்கள் பல விடயங்களை. அப்படி பல அம்சங்கள், அக்கௌண்டபிலிட்டி, பொறுப்பு கூறுதல் மிகவும் முக்கியமானது. குற்றம் இழைத்ததை கூட பொறுப்பு கூற வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு, ராணுவ தளபதிகளுக்கு இருந்தது, இருக்கிறது. அதுதான் அக்கௌண்டபிலிட்டி. அவை 3-4 இடங்களில் இந்த பிரேரணை கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. நாங்கள் உச்சமாக எதிர்பார்த்த முழுமையாக அவ்வளவும் ஒரு பிரேரணையாக வரவில்லையே தவிர, அதை நோக்கி செல்லுகின்ற நகர்வுக்கான பல தீர்மானங்கள் அங்கே இருக்கின்றன. ஆனபடியால் நாங்கள் எதிர்காலத்தில் இந்த பிரேரணையினால் என்ன விளைவுகள், என்ன நலன்கள், தமிழர்களுடைய இனப்பிரச்சனைக்கான தீர்வு முக்கியம். தண்டனை என்பது ஒன்று, குற்றங்கள் இழைத்தவர்களுக்கு. அடுத்த பக்கத்திலே எங்களுக்கு இனப்பிரச்சனை தீர்க்கப்படுகின்ற திறவுகோள்கள், சர்வதேசத்தினுடைய சந்தர்ப்பம், இந்தியாவில் நாங்கள் முழுமையாக ஏற்க வேண்டும். இந்த பிராந்தியத்திலே அவர்களுடைய செல்வாக்கும் அவர்களுடைய சுப்பரையாரிட்டி, அதாவது சர்வ சூப்பர் பவரிட்டி, சில வேளை அடுத்த முறைகளிலே அவர்கள் பாதுகாப்பு சபைக்கு வரலாம், தெரிவு செய்யப்படுகின்ற சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. அதைவிட இந்த சபையிலே இல்லாத அமெரிக்கா அவர்கள் திரும்பி பெற்று விட்டார்கள். அடுத்த சபைக்கு முன்னர் அவர்கள் சபைக்கு திரும்பி வர முடியும். இருக்கின்ற தந்திரோபாயங்கள், இருக்கின்ற நாடுகள் இந்த சபையிலே இந்த பிரேரணை தோற்கடித்து விடக் கூடாது என்பதில் தான் மிக அக்கறை கொண்டிருந்தார்கள். அவர்கள் போல ஒரு கணக்கல்ல, நடுவில் வைத்தவர்கள் எல்லோரும் தினேஷ் குணவர்தனா சொல்வதைப் போல அவர்கள் அவர்களுடைய ஆட்கள் அல்ல, அவைக்கு ஆதரவானவர்கள் அல்ல. அவர்கள் 22 நாடுகள், அவை முக்கியமான நாடுகள். அவர்கள் எடுத்த தீர்மானத்தில் நடுநிலை வைத்தவர்களுடைய பங்களிப்பு மிக முக்கியமாக இருந்திருக்கின்றது. நாங்கள் தெளிவாக சொல்லுகின்றோம்,